Hi friends, welcome to my channel and welcome to my kitchen. இன்னைக்கு என்னோட சேனல்ல கேரட் ஜூஸ் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 250 அளவு கேரட் வந்து நல்லா சீச்சிட்டு தண்ணில வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இதெல்லாம் வந்து பொடியா கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட சக்கரை நம்ம ஆட் பண்ண போறோம், லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். लेमन जूस वंदु टेस्ट तूकी कुड़ुकों कैरेट नम्म पोडिया कट पन्नीट्टु अरिंजी एडुत्तुट्टु मिक्सी जार्ल एल्लात्तियुम पोट्टु ऐस क्यूब्स पोट्टु अरच्चि एडुत्तुक्क पोरोम। ना ऐस क्यूब्स यूस पन्न पोरदिल्ल, ऐस वाटर दा यूस पन्न पोरेन। कैरेट एल्लात्तियुम नम्म पोडिया कट पन्निक्कलाम। இந்த மாதிரி சைஸ்ல பொடியா கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி முடிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ கட் பண்ணி போட்டாச்சு. இதில நான் sugar தேவையான அளவு போட்டுக்கறேன். உங்களுக்கு sugar இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க sugar ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸ் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்க ஐஸ் போடாம கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து சளி பிடிக்காம இருக்கணும் அப்படினா ஐஸ் போடாம கொடுக்கலாம். ना वो ऐस वाटर यूस पड़ी मिक्स जार अरेटेट वं पाती ना नईस अरेचाची वो नम्बर फिल्टर पड़ी एल लेमन और हाफ लेमन मट ना कट पड़ी पिंज विडपर पांग ना फिल्टर पड़ी एटे हाफ लेमन ना पिंज विडपर ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஹாஃப் லெமனை புளிஞ்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிரலாம். நம்மளோட சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட்ட வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இத கலக்கிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். Thank you for watching my video. Thank you. Bye.